கைஸ் வெல்கம் பேக் டு எப்டி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் வரக்குள்ள நிறைய அப்டேட் கொண்டு வராங்க கைஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பெல்லைக்கன் நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் நமக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க கைஸ் மூலையில். மூலையை அது என்ன அப்டேட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஃபோர் கப்புன்னு ஒன்று வந்துருக்குது கைஸ். அதில் என்னென்ன தராங்கன்னா, மூணு மேட்ச் வின் பண்ணால் வந்து ஒரு எமௌண்ட்டு, அப்புறம் ஒரு கிராப் லேண்டு, அப்புறம் ஆதார் பேன் எல்லாம் தருவாங்க கைஸ். இதெல்லாம் சும்மா தான் ஒரு எமௌண்ட்டு ஒரு ஏழு நாள் இருக்கும். மீதி எல்லாமே மொக்க மொக்க ரிவார்ட்ஸ் தான் தருவாங்க. அதில் விளையாட்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் செகண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கம்மிங் ஜூன்ஸ்னு போட்டு நம்மளுக்கு இந்த மாதமும் ஒரு ரிடீம் கோடு இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ், இந்த மாதமும் நம்மளுக்கு ஒரு ரிடீம் கோடு இருக்குது. அந்த ரிடீம் கோடு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதம் எண்டிங்கில் வரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரில. ஃப்ரீ ஃபயர் தான் நடத்துனாங்க போல ஏதோ, அதில் ஏதாச்சும் வெயிட்டாக தரங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பயாச்சும் நம்மளுக்கு எல்லா ரீடியம் கோடும் வருதான்னு பார்க்கலாம். இந்த ரீடியம் கோடெலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம சேனல் தான் போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா போன ரீடியம் கோடே நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நிறைய பெரிய பெரிய யூடியூப்பரே போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான மெயின் மேட்டரில் வந்துடலாம் கைஸ், கலர் கோய் குஞ்சு கைஸ். ஆமாம் கைஸ், கலர் கோய் குஞ்சுங்கும் நம்மளுக்கு வரப்போகுது கைஸ். ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரீகட் சைட்லேருந்து கொஞ்சம் ரொம்ப நாளே ஆகலாம், மேபி ஒன் மந்த்து, டூ மந்த், த்ரீ மந்த் கூட ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று ஆனால் கன்ஃபார்ம் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த டாப் கிரிமலுக்காக யாரெல்லாம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு கீழே வந்து ஓப்பின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆமாம், அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன் இந்த டாப் கிரிமல்லாம் யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் கைஸ். இதெல்லாம் பார்க்கறதாலே அந்த லாபியில் வச்சாலே நான் பயந்துடுவேன் கைஸ். ஐயோ, டாப் கிரிமல்ல அவன் எங்கே இறங்கினாலும் அந்த பக்கம் கூட நம்ம தலை வச்சு படக்கூடாதுலாம் இருக்கும் கைஸ். ஆனால் நான் ஒன்று இவங்கெல்லாம் அச்சுட்டு அமௌண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், நான் ஒரு டைம் போட்டிருக்கேன். அதேமாரி நீங்களும் யாராச்சும் டாப் கிரிமலை வச்சு போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறமா பெரிய ஈவெண்ட்டில் இன்னொன்று வந்து கைஸ், நம்மளுக்கு வந்து இந்த இன்குபேட்டர் வந்து நம்மளுக்கு ஆட் ஆக போகுது கைஸ். அதாவது இப்போ முடிய போதில் இந்த பெரிய மிஸ்டிக் பேண்டில் அந்தோட இன்குபேட்டர் முடிஞ்சோடனே நம்மளுக்கு இந்த இன்குபேட்டர் தான் கைஸ் மேபி எட்டாம் தேதி இல்லை ஏழாம் தேதி அது அப்போ வந்து இந்த இங்கே இது வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே இருக்க குரோசாவோட இன்குபேட்டர் தான் இது வந்து நான் சொன்னால் வெயிட்டான ஒரு இன்குபேட்டர்னே சொல்லலாம் கைஸ். ஏன்னா ஒரு குரோசாவுக்கு இது மாதிரி ஒரு வெயிட்டான இன்குபேட்டர் இப்போ தான் கைஸ் வருது. குரோசா செம்மையாடிக்கும் கைஸ், இந்த எஃபெக்ட்லாம் பார்க்க சொல்ல நல்லாவே இருக்குது. இதுதான் கைஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற இன்குபேட்டரு. அதுக்கப்புறம் அப்புறம் அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு 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 ஈவெண்ட் வைக்கிறேன் பாருங்களேன். இது இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஏதோ ஒரு இது அதர் சர்வெலாம் இதான் கைஸ் இப்போது போயின்னு இருக்கிற டைமண்ட் ரயில் நம்ம சர்வில் தான் ஒரு மொக்க பண்டல் எடுத்துன்னு வந்து போட்டு இது டைமண்ட் ரயில்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அது அதோட இது வந்து எப்படி ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு மாதிரி ஒரு இந்த போஸ்ட் மட்டும் நம்ம லீக்கர் சைட்லேருந்து கச்சிருக்குது, எந்த மாதிரி ஈவெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோரும் சொல்லியிருந்தீங்க டபுள் பேரில் இந்த மாதமே வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை கைஸ், டபுள் பேரில் இந்த மாதம் கன்ஃபார்ம் கிடையாது, அடுத்த மாதம் எண்டிங்கில் ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, ப்ரோ இந்த டபுள் பேரில் நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, இந்த டபுள் பேரில் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வராதுன்னு சொல்லி தான் கைஸ் நான் நினைக்கிறேன். டைம் ஆகும், கன்ஃபார்ம் ரொம்பவே டைம் ஆகும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ ரொம்ப ரேர் இல்லை கைஸ், அதனால பொறுமையாக தான் கைஸ் கொண்டு வருவாங்க. மற்ற ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்த பிறகு தான் சார் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா இன்னும் மெயினான அப்டேட்டில் நான் சொல்லியிருந்தேன் கைஸ், மேஜிக் நம்ம ஸ்டோர் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ போய் நீங்கள் மேஜிக் செக் பண்ணிங்கன்னா ஒரு இருபது பண்டில் சம்திங் ஏதோ ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்டில் வந்து கொடுக்க மாட்டானுங்க கைஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஏதாச்சும் டைமண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு தான் கைஸ் விடுவானுங்க. அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் போய் இப்போ செக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா இது ஆட் ஆகிருக்கும், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா மெயினான அப்டேட்டில் இன்னும் ஒன்று கைஸ், நம்மளுக்கு வந்து இந்த மாதம் வந்து நான் மிஸ்டி ஷாப் வரும், அதுமாரி நிறைய வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பார்த்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வரும்னு பார்த்தேன். பார்த்தா உங்களுக்கு லெவலப் ஷாப் தானே நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க கைஸ். இந்த தடவை நம்மளுக்கு லெவலப் ஷாப் தான் கைஸ் இந்த தடவை. நான் எலைட் பாஸ் இருக்குமா நான் 100% சொல்ல முடியல கைஸ். இதில் இதுதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். மெயினான அப்டேட்டில் இன்னும் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் என்கிட்ட பசங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டாங்க கைஸ். என் காலேஜிலேருந்து எல்லாருமே என்ன என்ன கேட்டாங்கன்னா, இந்த தடவை வந்து ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக போதாமே, என்ன ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டானுங்க கைஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆமாங்க, இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து நிற்கிறானுங்க தான் நான் சொல்லுவேன். ஆமாங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தேவையில்லாத வேலை என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிறத எல்லாத்தையுமே காப்பி வச்சுறானுங்க கைஸ். போயும் போயும் இருக்கிற அந்த நம்ம இப்போ பேராஷூட்லேருந்துலாம் இறங்கலாம், இதெல்லாமே அதுலேருந்து காப்பி வச்சு தான். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டு, அப்புறம் ஒரு சில இடம்லாம் ஃப்ரீ ஃபயரில் இருக்குது, அப்படியே பப்ஜிலே இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க கைஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்லாம் அவ்வளோ பெருசாக ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பேசி சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி பண்ணிட்டா போதும் கைஸ், நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் பேனாகவும் இருந்தாலுமே போதும். ஏன்னா அவன் உயிர் கொடுத்து டாப்அப் பண்ணி வச்சுக்கிறான். இதில் எங்கள் அண்ணாலாமே சொல்ல தேவையில்ல கைஸ், பயங்கரமாக வச்சுருக்காரு ட்ரெஸ் கலெக்ஷன்லாம்.
அவ்வளோ வச்சுருக்கோம், நானே இவ்வளோ எடுத்துட்டேன் வேறு, தேவையில்லாமல் ஃப்ரீ ஃபயர்லாம் பேன் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன், நம்பி கூட இருக்கலாம். இந்த வீடியோ நான் அவ்வளோதாங்க சொல்லணும்னு நினச்சேன். இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பெல்லைக்கன் நாளில் போட்டிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. சாமாங்க ஐஸ், இந்த வீடியோ நம்ம எல்லாமே அப்கமிங்கில் வர எல்லா ஈவெண்ட்ஸும் போட்டுன்னு இருக்கிறதால நம்ம வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறீங்க எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே பாய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, சி யூ.